வந்து இந்த மாதிரி மேற்கொண்டு ஆவணங்கள் தாக்கல் செய்திருக்கேன். அது இல்லாமல் ஆர்கே நகரில் இருக்கிற பிரச்சனைனால கொஞ்சம் இன்னைக்கு அவகாசம் கேட்டிருக்கோம். மேற்கொண்டு ஆவணங்களை தாக்கல் செஞ்சதில் வந்து அவர் பார்த்துட்டு 15ஆம் தேதி டேட் கொடுத்துருக்காரு. மேற்கொண்டு எனக்கு கேள்விகள் நிறையா கேட்டிருக்கேன். அதில் 15th வந்துட்டு ஃபர்தராக வந்து நான் என்னோட வாதத்தை மேற்கொண்டு எடுப்பேன். அதாவது 20ஆம் தேதி வந்து மெட்ரோ ரயில் பொறிச்சு தள்ளியாமல் ஓப்பன் பண்ணாங்க. அதுக்கப்புறமாவே அவங்க வெளியில் வரல. 21ஆம் தேதி என்ன ஆச்சுன்னு தெரியல. 22ஆம் தேதி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. 22ஆம் தேதி தான் அவங்களுக்கு உடல்நல குறைவாச்சா, இல்லாட்டி மெட்ரோ ரயிலுக்கு ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி அவங்களுக்கு ப்ராப்ளம் வந்துச்சான்னு ஒரு சந்தேகம் இருக்குது. 21ஆம் தேதி வந்து அவங்க வந்துட்டு ஏதோ நிகழ்ச்சின்னு சொல்கிறாங்க, அதுக்கு ஆதாரமே இல்லை. அது அவங்களா ஓரலாக சொல்லிக்கிட்டது தான். அவங்க வந்து ஒரு லைவ் வீடியோவோ இல்லாட்டி எதுவுமே காட்டல இது வரைக்கும். ஸோ 20ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த மெட்ரோ ரயில் ஓப்பன் பண்ணதுலேருந்தே அவங்களுக்கு ஏதோ ஆயிருக்கலாம் அப்படின்னு சந்தேகம் இருக்குது. அந்த மாதிரியான கேள்விகள்லாம் கேட்டிருக்கேன். அப்புறம் இப்போது சாந்தா ஷீலா நாயர் ஐபிஎஸ் இருந்தாங்க, ஐஏஎஸ் இருந்தாங்க, அவங்கள கூட மீட் பண்ண விடவே இல்லை. அதெல்லாம் கேட்டிருக்கேன், ஏன் அவங்களெல்லாம் மீட் பண்ண விடலை, எங்களை ஏன் மீட் பண்ண விடலை. முன்னாடி உங்ககிட்ட ஏற்கனவே ஆவணங்கள் தாக்கல் பண்ண மாதிரி கேட்டிருக்கேன். அப்புறமா ஜஸ்டிஸ் வைத்தியலிங்கம் இருக்கார், அவர் கூட தான் கேள்வி கேட்டார். இந்த மாதிரி அம்மாவோட மரணத்தில் எனக்கே சந்தேகம் இருக்குன்னு அவரே சொல்லியிருக்காரு, ஒரு சிட்டிங் ஜட்ஜே சொல்லியிருக்காரு. அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காரு நிறையா. அவர் நல்ல நல்ல பொலைட்டாக தான் நல்லா பேசினார். கேள்விகள் வந்துட்டு முக்கியமாக அவர் இது வரைக்கும் கேள்வி எதுவும் எழுப்பலை. இந்த மாதிரி ஆர்கே நகரில் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது எனக்கு தெரியுது, நீங்கள் அது கொஞ்சம் முடிச்சுட்டு வந்து கொஞ்சம் சாவகாசமாக நீங்கள் வந்து இங்கே பண்ணுங்கள் அப்படின்னு அவர் சொன்னார். வேறு ஒன்றும் பெருசாக கேள்வியெல்லாம் கேட்கல. என்னோடய வாதத்தில் இல்லை, அவர் ஹீ கேவ் மீ டைம். இந்த மாதிரி இந்த ஆர்கே நகரில் இருக்க ப்ராப்ளம், இப்போ மனு நிராகரிச்சுட்டாங்க என்னோடய வீட்டுக்காரங்க, அவங்களோட அதாவது தீபா அவங்கள மனுவை வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அந்த மனு வந்து ஏற்கனவே அவங்க கண்டெஸ்ட் பண்ணாங்க, அப்போது ஏற்றுக்கிட்டாங்க, இப்போ ஏற்றுக்கலன்னா அது என்ன காரணம்னு தெரியல. இப்போ அந்த விஷயமா போய் கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கேன். வேறு ஒன்றும் அதுதாங்க. இப்போ முன்னாடி வந்துட்டு கண்டெஸ்ட் பண்ணாங்க, அப்போது கேம்பெயின்லாம் போனாங்க, எல்லாமே ஆச்சு. அப்போ மட்டும் ஏற்றுக்கிட்டாங்க, இப்போ ஏற்றுக்கல. இவங்களே ஏதோ சதி வேலை பண்ணுறாங்க. இவங்க கண்டெஸ்ட் பண்ணாக்கா அவங்களோட வெற்றிக்கு பாதிப்பு வரலாம்னு சொல்லிட்டு தடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆளுங்கட்சி சதி தான், உண்மை தான். தெரில, எது செஞ்சாலும் அவங்க செயல்பட விட மாட்டேங்கிறாங்கல்ல. நம்ம முயற்சிகள் தான் எடுக்கிறோம், மனு தாக்கல் செய்கிறோம், இல்லை டாக்குமெண்ட்ஸும் சப்மிட் பண்ணுறோம், இல்லை இல்லைன்னே சொல்கிறாங்க. போன வாட்டி என்ன ஃபைல் பண்ணாங்களோ அதே தாங்க இப்போ பண்ணாங்க. எதுவும் மாற்றிலாம் எதுவும் பண்ணலை. அப்போ போன வாட்டி மட்டும் ஏன் அதை ஏற்றுக்கிட்டாங்க? கண்டிப்பாக இது போன வாட்டி ஏற்றுக்கப்பட்டது, இப்போ ஏற்றுக்கலன்னா அதுக்கு கண்டிப்பாக அரசியல் அந்த காரணங்கள் இருக்க தானே செய்யுது. தெரில, அது அதுதான் இன்னைக்கு போயிட்டு அதை டிசைட் பண்ணி இன்னைக்கு முடிவு பண்ணுவோம். அது மீண்டும் 15ஆம் தேதி ஆஜராக சொல்லியிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ.